44 தலித்த மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த விவசாயத்தால் குடும்பங்களை சார்ந்தவர்களை 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக மேடைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராமையாவின் குடிசையில் நிலச்சாந்தாகனுடைய குண்டர்கள் உயிரோடு அவர்களை எரித்து கொன்ற சம்பவம் நடைபெற்று 44 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 50 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 50 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்று தமிழ்நாடு முழுவதிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த விவசாய தொழிலாளர் விவசாய சங்கத்தை சார்ந்த தொழிற்சங்க இயக்கத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் இங்கு ஒன்று கூடி எந்த நோக்கத்திற்கு லட்சியத்திற்காக தியாகம் செய்தார்களோ அவர்களின் பெயரால் சபதம் ஏற்கக்கூடிய மகத்தான நிகழ்ச்சி என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன் எதற்காக எரித்துக் கொண்டார்கள் தோழர்களே? 68க்கு முன்னதாக, அதற்கு முன்னதாக 25 ஆண்டுகளுக்கு முன்பு 1943 ஆண்டு தென்பறை என்ற கிராமத்தை இங்கே சுட்டிக்காட்ட பி சீனிவாசனா தென்பறை என்ற கிராமத்தில் முதன் முதலாக இந்த செங்கோடி என்பது அங்கே ஏற்றப்பட்டது 1943 ஆண்டு. எத்தனை போராட்டங்கள் சவுக்கடிக்கு எதிராக, சாணிப்பாருக்கு எதிராக, நிலச்சாதாரனுடைய கொடுமைகளுக்கு சுரண்டலுக்கு எதிராக, அந்நிய ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து பல போராட்டம் நடத்துகிற போது அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பல முயற்சிகளை, பல தாக்குதல் அடக்குமுறையை நிலச்சார்ந்தார்கள். அந்நியர் ஆட்சி எதுவாக, அந்நியர் ஆட்சி சார்ந்தவர்கள் தமிழகத்தை ஆண்டவர்கள் எல்லாம் பல முயற்சிகளுக்காக தோற்றி போனார்கள். ஏராளம் சொல்ல முடியும். சிறையிலே விசமைத்துக் கொள்ளப்பட்ட கலப்பால் கொப்பு, கொல்லப்பட்ட வாட்டாக்குடி இரணியன், ஜாம்பாங்கோடை சிவராமன், பூண்டாங்குடி பக்கிரி, சிக்கல் பக்கிரி, ஆம்பலப்பட்ட ஆறுமுகம் என்று நமது கண்மணிகளை எல்லாம் சுட்டுக் கொண்டார்கள், படுகொலை செய்தார்கள். 1943க்கு பிறகு இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது, விவசாய சங்கம் தடை செய்யப்பட்டது, பொறிவழக்கு போட்டார்கள், கைது செய்தார்கள். சொல்ல போனால் 1940களில் அங்கே அமுதலிங்கத்தை, மணல் கந்தசாமியை இந்த மண்ணை விட்டு திருச்சிக்கு நாடு கடத்தினார்கள். அப்படி நாடு கடத்தப்பட்ட போது நண்பர்கள் எங்கல்ல, இங்கிலாந்து பாராளுமன்ற கம்யூனிஸ்ட் கட்சி நமது மக்களுக்காக குரலெழுப்பியது, அங்கே குரலெழுப்பியது, அந்த நாடு கடத்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 43 ஆண்டு 25 ஆண்டு காலமாக தென்பரு முதல் வெண்மை வரை எத்தனையோ கொடுமைகள், எத்தனையோ அடக்குமுறைகள், படுகொலை எல்லாம் செய்த பிறகும் செங்கோடு இயக்கத்தை அழிக்க முடியவில்லையே, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அழிக்க முடியவில்லையே, முனைப்பாக போராடுவார்கள் என்ற நோக்கத்தோடுதான் 68 ஆண்டு நாகை திருவார் 2 மாவட்டங்களில் கூலி போராட்டம் எழுந்த போது, வீரகட்ட போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்டத்தை, போராட்டத்தை மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் இயக்கத்தை செங்கோடி அழிக்கும் நோக்கத்தோடுதான் 68 ஆண்டு டிசம்பர் 25 தேதி இங்கு நமது கண்மணிகள் உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்டார்கள். என்ன நடைபெற்றது? 68 டிசம்பர் 25 தேதி கீழவன்மை கிராமத்தை சுற்றி வளர்க்கிறார்கள் கோபாலேஸ்வரனுடைய அடியாக்கள் குண்டர்கள், துப்பாக்கியால் சுடுகிறார்கள், வீடுகளுக்கு தீ வைத்தார்கள், கம்பிகளால் தாக்கினார்கள். 5 ஓடிய 44 கண்மணிகள் அங்கே ராமையாவின் குடிசைக்குள்ளே நுழைகிறார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. என்ன சாதி தெரியுமா? அந்த குடிசைக்கு வெளியே தாளிட்டு, அந்த குடிசைக்கு தீ வைத்து 44 கண்மணிகளை, குழந்தைகளை, பெண்களை, வயதானவர்களை உயிரோடு கொளுத்திய கோர சம்பவம் என்பது 68 டிசம்பர் 25 தேதி நடைபெற்றது. இங்க தோழர்கள் சொன்னார்களே, சவுக்கடிக்கிறதாக போராடுகிறீர்களா, சாணிப்பறிக்கிறதாக போராடுகிறீர்களா, நிலப்பரப்புகளை எதிர்த்து போராடுகிறீர்களா, அதிகாரத்தை எதிர்த்து போராடுகிறீர்களா? இந்த செங்கோடியை, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை
அழிக்க வேண்டும் நோக்கத்தோடு அந்த குண்டர்கள் கேட்டார்கள். நமது கண்மணிகத்தை இந்த இதே கிராமத்திலே விவசாய துயர தரித்த மக்களை கேட்டாங்க. நீங்க கேட்கிற கூலியை கொடுத்துரு அரைப்படி தானே கூட கூட கொடுக்கிறோம். ஆனால் இங்க பறந்து கொண்டிருக்கிறது என்று செங்கோடியை இறக்கிவிட்டால் உங்கள் கோரிக்கை ஏற்கிறோம், கூலி கொடுக்கிறோம், கூடுதல் கொடுக்கிறோம் என்று சொன்னபோது அந்த கண்மணிகள் சொன்னார்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், தலித் மக்கள் சொன்னார்கள், இந்த கொடிதான் சவுக்கடிக்கு எதிராக போராடியது, இந்த கொடிதான் சாதிப்பாருக்கு எதிராக போராடியது, இந்த கொடிதான் இந்த மண்ணில் தீண்டாமை கொடுமையுடைய முதுகெலும்பர் ஒடுத்த கொடி இந்த செங்கொடியை உயிரே போராடும் இறக்கு உதந்த பேச்சுக்கு இடமல் என்று கருதித்தார்களே. அதற்கு பிறகுதான் அந்த குண்டர்கள் அங்கே தீட்டு கொடுத்த 44 அந்த தலித் மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த விவசாய குடும்பங்களை சார்ந்தவர்களை உயிரோடு கொடுத்தார்கள். இந்த இயக்கத்தை அழித்துவிடலாம் என்று அவர்கள் மனப்பால் குடித்தார்கள். நண்பர்கள், 50 அந்த தீர்ப்பை பாருங்கள், இயக்கம் அழிந்து விட்டதா? கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்து விட்டதா? அல்ல. 1967 திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்த போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியது, மறைந்தோஜி வீரர்கள் சட்டமன்றத்திலே நில உச்ச உரிமைகள் திருத்துவதற்காக ஒரு தனி மசோதாவை கொண்டு வந்தார்கள். கேரளத்தை போல, மேற்கு வங்கத்தை போல சட்ட திருத்த உரிமைகளை விநியோகம் செய்ய வேண்டும் என்று ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொடர்ந்து போராடிய போது அந்த சட்டத்தில் சில திருத்தம் வந்தது. அந்த 30 ஏக்கர் என்பது 15 குறைத்து திராவிட முன்னேற்ற கழகம் சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் நிலம் விநியோகம் செய்யப்படவில்லை. நண்பர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விவசாய தொழிலாளர் இயக்கம், விவசாயிகள் செம்மொழியை கேட்பது அந்த சட்டத்தை அமலாக்க வேண்டும் என்று இந்த மண்ணில் நடத்திய போராட்டம் ஏராளமான போராட்டம், உரிமையை விநியோகம் செய்யும் எத்தனை போராட்டங்கள். அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நிலம் விநியோகம் செய்ய வேண்டும் போராடுகிற போது நண்பர்களே, 1960s 1970s அந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திருவாரூருக்கு வருகிறார், பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார், வலியுறும் தேசிகளுக்கு வலியுறும் தேசிய வலி தேசியம் இருக்கிறாரே அந்த வலிவரத்தை சார்ந்த வலிவரத்திலே அந்த நிலத்தை விநியோகம் செய்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த வலிவளம் தேசிகரை சந்தித்து எங்க தலைவர் திருவாரூருக்கு வராரு, முதலமைச்சரா வராரு, பொதுக்கூட்டம் பேச போறாரு, உங்களுக்கு ஏதாவது கம்யூனிஸ்டா போராடுறாங்க, உங்க நிலத்தை கேட்கிறாங்க, எங்க தலைவரை வந்து பாருங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும் என்று நிலைச்சு வந்தாரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆளுங்கட்சிக்கு கேட்டபோது அந்த நிலைச்சு வந்தார் சொல்லியிருக்காரு, ஐயா சாட்சிகாரன் காலை விட விட சண்டகாரன் காலை விடுறேன்னு சொல்லி நமது தலைவர்களை அழைத்து மறைந்த ஜி வீரையன், மறைந்த பி சனிஷ்கோடி நம்முடைய தலைவர்களெல்லாம் பலிவரத்துக்கு சென்று அந்த தேசிகளுடைய அவருடைய ஆற்றலோடு நிலத்தை விநியோகம் செய்வதற்காக உரிய விநியோகத்திற்காக பேச்சுவார்த்தை 10 துவங்கியது. மிராசார் கூப்பிட்டாரு, அவங்க கணக்கு பிள்ளை கூப்பிட்டாரு, ஜீவரின் தலைவர் வந்திருக்காரு, பி எஸ் சன்ஸ்கோடி வந்திருக்காங்க, நாலஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டை போட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம்னாரு, எல்லாம் பரிமாறிட்டாங்க, மீன் வச்சிருக்கிறாங்க, அங்க சுக்காரம் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் பரிமாறி பெற கூட்ட போது மறைந்த நம்ம கூட ஜி வீரையன் சொன்னார், இப்படி எவ்வளவு பேர் சாப்பாட்டை போட்டு ஏமாத்தி இருக்கிற இந்த நிலை விநியோகம் சம்பந்தமாக ஒப்பந்தம் ஏற்படுகிறவரையும் கையை நினைக்க மாட்டோம் என்று பேச்சுவார்த்தை 10 துவங்கியது. காலை 4 சரியாக ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஜி வீரியன் கையெழுத்திடுகிறார், பி எஸ் சனிஷ்கோடி கையெழுத்திடுகிறார், 10 துவங்கி பேச்சுவார்த்தை வங்கிட்டால் 5 வரையில் அங்கே வேறு அறையில் இருந்து வலியும் தேசிகர் வந்து கையெழுத்திடுகிற போது கையெழுத்திட்டு விட்டு என் நிலத்தை சாகுபடி செய்யக்கூடிய குத்தகை விவசாயிகளுக்கு அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு நிலம் விநியோகம் செய்கிறேன், ஒரு குறைந்தபட்ச சர்ச்சையை கொண்டு நிலத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிற போது வலிவரும் தேசிகர் சொன்னதாக வீரியன் சொன்னார், கடந்த 30-40 காலமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அழிக்கலாம் என்று
ஆட்டோ வைத்து தாக்கினோம், படுகொலை செய்தோம், வீடுகளை குறைத்தனோம். ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நான் சொல்கிறேன், யாராலும் அழிக்க முடியாது என்று சொல்லி அந்த வலியுறுத்தி பேசுகிற ஒப்பிட்டு கையெழுத்திட்டார். 68க்கு பிறகு நிலை விநியோகத்திற்காக போராடிதான் இந்த செங்கொடி. 3 லட்சம் ஏக்கர் வாசு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரவில்லை, அதிகாரத்துக்கு வரவில்லை, அமைச்சராக பொறுப்பேற்கவில்லை. ஆனால் திருவாரூர் நாகை இந்த மாவட்டத்தில், இந்த 2 மாவட்டங்களில் வாசு கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய தொழிலாளர்களுடைய தீண்டாமைக்குரிய ஒழிப்பதற்காக மட்டுமல்ல, 3 லட்சம் ஏக்கர் விநியோகத்திற்காக போராடி வெற்றி பெற்ற கட்சி இந்த வாசு கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒப்பீட்டளவில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, 3 லட்சம் ஏக்கர் நிலம் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நிலம் மட்டுமா? கீழத்தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்தை தொடர்ந்து சொல்லுவார். இந்த 2 மாவட்டங்கள்ல 1940களில் 1950களில் தனியாருக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு அவர்கள் வசிக்கக்கூடிய என்பது அவர்கள் சொந்தமானதல்ல. நிலங்கள் மனத்திற்கு சொந்தம், நிலை சார்ந்தவர்களுக்கு சொந்தம், ஜமீன்தார்களுக்கு சொந்தம், விவசாய தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கும் ஊசி குத்து வரக்கூடிய இடமில்லா என்ற இந்த 2 மாவட்டங்களில் கோரச்சம்பம் வெண்மணி போற சம்பவத்துக்கு பிறகு மாநிலேஸ்வர் கமிஷன் அமைத்தது, கணபதியா பிள்ளை என்ற நீதிபதி தலைமை கமிஷன் சொன்னது, இந்த 2 மாவட்டங்களில் தலித்து மக்களுக்கு, விவசாய தொழிலாளர் குத்தை விவசாயிகளுக்கு வீடு கட்டுக்கு தனியாக இடம் கிடையாது, எங்கு வசித்து வருகிறார்களோ அந்த மனையை, அந்த இடத்தை அவர்களுக்கு பட்டாசியை சொல்லும் பட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த விசாரணை குறித்து பரிந்துரை செய்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த போராடி நாகை திருவாரூர் 2 மாவட்டங்களில் நான் பெருமையோடு சொல்கிறேன், 2 லட்சம் விவசாய தொழிலாளர்களுக்கு மனைப்பட்டா பெற்று மகத்தார் இயக்கம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 68க்கு பிறகு இயக்கத்தை அழிக்க முடிந்ததா? சொங்கடி இயக்கம் அழிந்து விட்டதா? கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்து விட்டதா? இப்போது முனைப்பாக செயல்படுகிறது என்பதை நிறைவேற்றுவதுதான் இங்கு எழுந்து கொண்டிருக்கிறது. மகத்தான இந்த வெண்மணி நினைவாலயம் விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக, விவசாயிகளுக்கு ஆதரவாக, அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், பின்புறம் இருக்கிறோம் என்று அங்கே கருத்தால் உழைக்கக்கூடிய, கருத்தால் உழைக்க தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து அங்கே பல கோடி செலவு செய்து நினைவாலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன பொருள்? ஒருபோதும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை, செங்கோடி இயக்கத்தை அழிக்க முடியாது என்பதற்கு சாட்சியாக மகத்தான கட்டி நின்று கொண்டிருக்கிறது. நமது கடமை என்பது இதோடு முடிந்துவிடவில்லை. பல தோழர்கள் பேசினார்கள், கஜா புயலால் நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தோழர்களே, நேற்றை முன்தினம் டெல்லியிலிருந்து காணொலி மூலமாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி தொண்டர்களிடம் வீடியோ டெல்லியிலிருந்து பேசுறார். திருச்சி சார்ந்த பிஜேபி தொண்டர்களோடு, மதுரை சார்ந்த பிஜேபி ஊழியர்களோடு, சென்னை சார்ந்த பிஜேபி ஊழியர்கள் டெல்லியிலிருந்து அந்த மோடி பேசினார். எல்லாம் டிவியில பார்த்தாங்க. தமிழகத்து அரசியலை பற்றி மோடி சொன்னார். ஆனால் அந்த மோடி கஜா புயல் பாதிக்கப்பட்டிருக்காங்க 4 மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள், விவசாயத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா? மாநில பயிர் எப்படி நிவாரணம் எழுப்பீர்கள் அதை பற்றி ஏதாவது சொன்னாரா? இல்லையே. நண்பர்களே, சாதி கொடுமைக்கு எதிராக போராடினோம், நிலப்பொருள் சூழ்நிலைக்கு எதிராக போராடினோம். இன்று மத்திய அரசு அமலாக்கக்கூடிய, மாநில அரசு அமலாக்கக்கூடிய, மக்களை வாட்டி வதைக்க, மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கைக்கு எதிராக மட்டுமல்ல, நம்ம விரட்டிக் கொண்டு போராடி உழைப்பாளி மக்களை மனநிலை பிளவுபடுத்தக்கூடிய அந்த மதுவா தீர்த்து பிஜேபி எதிர்த்து ஒரு வார போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வீர மின்மணி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற போது இங்கே நாகை தஞ்சை திருவார் இந்த 3 மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்காக, விவசாய தொழிலாளிகளை பாதுகாப்பதற்காக, விவசாயிகளை பாதுகாப்பதற்காக, வகுப்பால் எதிர்ப்பதற்காக உறுதியோடு போராடுவதற்கு சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.